அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன இறுதி பக்கம் அப்படின்ற ஒரு படத்தை பற்றி. அமிர்தா ஸ்ரீனிவாசன், ராஜேஷ் பாலச்சந்திரன், விக்னேஷ் சண்முகம், ஸ்ரீராஜ், கிரிஜா ஹரி, பசுபதி ராஜ், மனோவை கண்ணதாசன் எழுதி இயக்கியிருக்கார். சினிமாட்டோகிராஃபி பிரவீன் பாலு, பை எம்எஸ் ஜோன்ஸ். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே ஒரு பொண்ணு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, ஏதோ வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தா ஆர்ஃபனேஜில் வளர்ந்த ஒரு பொண்ணு. அதுக்கு அடுத்த சீன்லேயே வந்து யாரோ ஒருத்தர் வந்து தண்ணி இவங்களை கொண்டுடுறாரு. அகெயின் அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தோம்னா, அந்த பொண்ணு பெரியல், ஷீ இஸ் அ ரைட்டர். அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தேடுறாங்க. அகெயின் இட்ஸ் அ ஹூடன்னிட் ஃபார்முலா. சஸ்பெக்ஷன்ஸ் ரெண்டு பேர் மேலே போகுது. முன்னாள் காதலர் அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இல்லாமல் இல்லை வேற யாராவது பண்ணியிருப்பாங்களா? ஆடியன்ஸுக்கு ஃபஸ்ட்டே ரிவீல் பண்ணிடுறாங்க யாரோ ஒருத்தர் கொலை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அகெயின் லேட்டர் தானே அவரும் வந்து பணத்துக்காக தான் கொலை பண்ணார் அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ அவர் ஏவி விட்டது யார் படத்தோட ஸ்டோரி, அண்ட் ஏன் வந்து அவங்கள கொலை பண்ணாங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ், லென்த்து 1.5 hour இருக்கிறதுனால கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்குது. நெகட்டிவ்ஸ் டீட்டெயிலாக சொல்கிறேன். அகெயின் இட்ஸ் அ ஸ்பாய்லர் அலர்ட். படம் பார்க்காதவங்க இதுக்கு மேலே பார்க்க வேண்டாம். சொல்கிறாங்க அந்த பொண்ணு வந்து பழி வாங்குது அவங்களோட முன்னார் காதலையும் இப்போ இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களையும். அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பொண்ணு வந்து ரைட்டர் அப்படின்றதுனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்தை எழுதணும்னா தான் பார்த்த விஷயங்களாக எழுதும். காமம் பற்றின ஒரு விஷயத்தை எழுதணும் அப்படின்றதுனால எல்லாருக்கிட்டேயும் போய் உறவு வச்சுக்குது. அதை வந்து எழுது, அதை வந்து அவன் லவ்வர் பார்த்துட்றான். ஏன் அந்த மாதிரி பண்ணுற, அது உனக்கே நியாயமாக இருக்கான்னு கேட்குறான். அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது, நம்ம தாயை இது செட் ஆகாது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் விட்டுட்டு போயிடுறான். ஸோ இது என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு ஒரு எல்லாருக்கும் அது ஒத்து வராது, விட்டு போயிடுறான். அவன் விட்டு போயிட்டான் அப்படின்றதுனால நான் பழி வாங்குறதுன்றது எந்த விதமான இது லாஜிக்? அப்புறம் என்ன, அவங்க வந்து ஒரு மெச்சூர்ட் ரைட்டர், ஒரு வேளை அந்த பையன் ஏதாவது பண்ணியிருந்தான், அசால்ட் பண்ணியிருந்தான், ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு போகிறது ஒரு நியாயம் இருக்குது. இந்த பொண்ணு அந்த பொண்ணுக்குன்னு ஒரு ஐடியாலஜி வச்சுட்டு இருக்கு. அந்த ஐடியாலஜி வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டீசெண்டாக ஒதுங்கி போகிறான். இந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தை சுத்தமாக எனக்கு பிடிக்கல. இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது.